வணக்கம், இயற்கை யுகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, ஆல்ரெடி நம்ம நிறைய தோட்டம் பார்த்துருக்கோம், அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம துவரைக்காய் தோட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த துவரைக்காய் பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் இருக்கும்போது அப்படியே வேக வச்சு சாப்பிடுவாங்க, ப்ளஸ் உரித்து அந்த கொட்டையை எடுத்து குழம்பு வச்சும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாத கால பயிர். இதில் நாட்டு துவரைக்காய், ஹைப்ரிட் துவரைக்காய், காட்டு துவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம பெரும்பாலும் சாம்பாருக்கு துவர் பருப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். இது பச்சை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் எப்படி விதைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை போடும்போது அதுலேயே சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லைன் லைனாக விதைச்சி விடுவாங்க. நிலக்கடலை பறிச்சுட்டு அதிலே பார்த்திங்கன்னா உழுவல் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து விதைச்சி விடுவாங்க. அது ஒரு 3 மாதத்தில் நிலக்கடலைலாம் பறிச்சிட்ட அப்புறம் இது அப்படியே அதில் வந்து உள்ளூர் அரைச்சி விட்டால் பொங்கல் டைமில் இந்த துவரைக்காய் வந்து அறுவடைக்கு வந்துடும். பொங்கலுக்கு முன்னாடி அந்த சீசன்லேயே வந்துடும். நாட்டு துவரை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 மாத காலம் ஆகும் இது அறுவடைக்கு. இது நாட்டு துவரை தான். ஒரு சில காய்கள் வந்து காஞ்சிட்டு இருக்குது, ஒரு சில இதெல்லாம் பச்சை இருக்குது. நம்ம காஞ்ச அப்புறம் தான் அந்த மொத்தத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து துவர பருப்பு உடைச்சிருக்கோம். இது பச்சைக்காயிலேருந்து உரித்த கொட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி உரிச்செடுத்து தான் நம்ம குழம்புல போட்டோங்கன்னா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி வீடியோ ஒன்று நம்ம போட்டிருக்கோம், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், அது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். துவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் நிறையா கிடைக்குது இப்போது. அது பெரிய பெரிய துவரையாக அந்த காட்டு துவரை இருக்கும், உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துவரை தோட்டத்துக்கு இப்போது துவரை பருப்பு ரொம்ப ரேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பயிர் செய்கிற பரப்பு வந்து குறைஞ்சிருச்சு, அதே மாதிரி மகசூலும் வந்து ரொம்ப குறையுது. தொடர்ந்து மழை பனி ஜாஸ்தி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் விழுறதுனால நம்மளுக்கு வந்து மகசூல் குறைஞ்சி, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த டைமில் மொத்த பூ வந்து இறங்கிச்சுன்னா அவ்வளோதான் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப அது பூ வச்சு அவ்வளோ அதிகமாக வந்து நம்ம காய் வராது, ஒரு கம்மியாக தான் வரும். காயெல்லாம் காஞ்சிட்டு இருக்கும்போதே நிறைய பூக்களும் இப்போ இருக்குது. இப்போ அந்த காய் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற காயெல்லாம் காஞ்சிச்சனவே அவ்வளோதான் துவர செடி வந்து நம்ம உடச்சி எடுத்துட வேண்டியது தான். ஆனால் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது காஞ்ச காயெல்லாம் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அது மழை வரும்போது அதெல்லாம் முளை விட்டு வந்துடும், அப்போ அது வேஸ்ட் ஆகிடும். அது திரும்ப அந்த பூக்கள் காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இந்த காஞ்சி காய் மட்டும் வந்துச்சுன்னா அப்பயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அது கிராமப்புறங்களில் துவரை பருப்பு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்து மண் எடுத்து அந்த துவரைக்கு ஃபுல்லாக பூசி விட்டு அதுக்கப்புறம் 2 நாள் காய வச்சு அந்த மாதிரி எடுத்து தான் உடைப்பாங்க பாரம்பரிய முறையில். இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல, முன்னாடி காலங்களில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1-2 நாள் வந்து ஊற போட்டு அதுக்கப்புறம் அந்த புத்து மண்ணெல்லாம் போட்டு காய வச்சு அப்படி பண்ணுவாங்க. நல்லாயிருக்கு. ஒரு சில செடிங்களில் இன்னும் காய்களும் இல்லை, நிறைய பூக்கள் மட்டும் இருக்குது. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் இந்த துவரைக்காய் தோட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வகையில் நாம் இன்னும் நிறைய தோட்டங்களை பற்றி நம்ம வரும் வாரங்களில் பேசலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வந்து தொடர்ந்து கிடைக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.